ஒரு முத்துக்குட்டியா இருப்பாருங்க. முத்துக்குட்டியா இருந்தாலும் ஜாலி தான். சூப்பர். சங்கர் சார்கிட்ட யார் கொண்டு போய் இதை சேர்த்துனாங்க தெரியுமா? உங்ககிட்ட எவ்வளவு ஃபீமேல் அஸ்டன்ஸ் இருக்காங்க? இப்போ லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜ்ல அஸ்டன்ஸ் ஏத்தினப்போ ஃபேன் வாய்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். உங்களுடைய ஒர்க்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர்கிட்டருந்து நம்ம கேள்விகள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட டெலிவர் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் அவங்கள டெலிவர் பண்ணுறது தான் நம்ம வேலை. சில கேள்விகள் இருக்குது, கேட்போமா? நீங்கள் லவ்வாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் லிம் திங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. சில்லுக்கருப்படி படத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கார்பேஜ் பேக்கு, கோட்டு, அலெக்ஸா, பைனாகுலர், இது எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? ஒரு நான் லிம் திங்ஸை வச்சு ஒரு லவ்வை நம்ம ஈஸியாக கன்வே பண்ணலான்ட்டு. இதுவும் இப்படி சொல்லுவாங்க, ப்ராப்ஸ் பற்றி, நான் லிவிங், அப்புறம் அனிமல்ஸோட இது பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு காக்கா வந்துச்சு, ஆம் டர்ட்டில் வந்துச்சு, லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா டர்ட்டில்ஸில் கூட இன்னொரு ஷார்ட் வரும், ஒரு கோல்ட் ஃபிஷ் வரும் மாதிரி. கோல்ட் ஃபிஷ் மெமரியே வந்து 3 செகண்ட்ஸில் இருக்கும்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு அவர் பக்கத்தில், ஏன்னா அவருமே மெமரி லாஸ் இது அதனால அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ஸோ நம்ம நிறைய விஷயம் நம்ம அப்படி அது போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது சந்தோஷம்தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணேன், வெறும் ஷூஸ் மட்டுமே தான் அதுக்குள்ள கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயம் தானே சொல்கிறதுக்கு. அப்புறம் இவர் கோட் பற்றிலாம் சொன்னது ஹாப்பியாக இருந்துச்சு. ஆ, கோட்டு சொன்னார். ஆமாம், அலெக்ஸா, ஏன்னா அதெல்லாமே டூல்ஸ் தானே ஒரு ஒரு விஷயத்தையும் இது பண்ணுறதுக்கு. நவராசா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் நான் உங்கள் நேமை பார்த்தேன். நீங்கள் உங்களோட படம் வந்து அதில் பண்ணுவீங்கன்ற நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை. அது ஏன், எதனால உங்களுக்கு அதை பண்ண முடியாமல் போச்சு? நவரசாவா? நவரசா ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் நானும் பண்ணுறதுக்கு. பட் நவரசால நான் பண்ணாமல் போகலாம். பட் அது நான் அதுக்காக பண்ணது நான் வெளியில் பண்ண தான் போகிறேன். அப்படியா? ஸோ ஒரு சின்ன ஒரு லைக் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரக்ஸை மாற்ற சொன்னாங்க, பொலிட்டிக்கலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் நவரசால பண்ண முடியல. பட் நான் டெஃபினட்டாக வெளியில் பண்ண, அந்த கதை வரும் வெளியில். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொன்னீங்க? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 படம் அந்த மாதிரி ஒரு. இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜென்ரலாகவே இங்கே அந்த பீச்சில் செட் பண்ண கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கோடா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஃப்ளைட்னு ஒரு சீரீஸ் வரும், அது எனக்கு பிடிக்கும். நிறைய இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் பற்றிலாம் சொன்னீங்கல்ல, அது எது பீச் இருக்கோ நான் பார்த்து பார்த்துருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ ஃபீமேல் அஸ்டன்ஸ் இருக்காங்க? இப்போ லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜில் அஸ்டன்ஸ் ஏற்றினப்போ ஃபீமேல் அஸ்டன்ஸ் யாருமே இல்லைன்னு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணாங்க. உங்கள் ஏடி டீம் பற்றி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி ஏடிஸை சூஸ் பண்ணுறீங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேடம். ஏலையை பொறுத்த வரைக்கும் சரிக்கு சரி ஃபீமேல் இருந்தாங்க, லைக் ஒரு 3 பேர் இருந்தாங்க. சில்லுக்கருப்பேட்டிலையும் வந்துட்டு மெயினாக இருந்தது ஃபீமேல் ஏடி தான். மின்மினிக்கு என்னால் அக்காமடேட் பண்ண முடியல, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆட்களே கூட்டிகிட்டு போகாமல் அங்கே இருக்க ஆட்களே வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி மினிமலாக க்ரூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதனால் மின்மினிக்கு என்னால் இது பண்ண முடியல. பட் ஏடிஸ் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ட்ரஸ்ட்டு தான் முக்கியம். ஏன்னா நம்ம 24/7 அவங்களோடவே இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய ட்ரஸ்ட் இருக்கணும். நம்ம சொல்கிற விஷயம் வந்து நாளைக்கு கேஷுவலாக கூட வெளியில் போய் சொல்லிடக்கூடாது. இங்கே நடக்கிற விஷயங்கள், பேக் பைட்டிங், கரெக்டில் நம்மளை பற்றி அவங்க என்ன பண்ண, இப்போ என்னை பற்றி என்னோடய ஷூட் நடந்தது எங்கேயுமே யாரும் பேச யாருக்குமே தெரியாது, நான் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருப்பேன். ரீசன் வந்து எனக்கு இருக்க ட்ரஸ்ட் பற்றியான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா அது போய் அப்படி ஸ்ப்ரெட்டே ஆகாது எதுவுமே. ஸோ அதுதான் மெயின் குவாலிட்டி வந்து ட்ரஸ்ட். ஆனால் பார்த்தோன்னே எப்படி தெரியும் அப்படின்னு, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவோம் அப்படி இது செட் ஆகலைன்னு தெரிஞ்சா. காம்ப்ளிமெண்ட்னா உங்களுடைய மேல் கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபீமேல் எழுதுறதுனால என்னன்னு தெரில, ரொம்ப அழகான மேல்ஸ் தான் இருப்பாங்க. அந்த ஏழை படத்தில் முட்டு குட்டியாக இருக்கட்டும், சில்லுக்கருப்பட்டில் வர எல்லா ஆண்களுமே ரொம்ப அழகான ஆண்கள். வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ குட் பி டேர்ன் இன் டூன் கேட்டால், நான் வந்து ஹரிதா ஷமின் படத்தில் வர மென் மாதிரி வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது ஐடல் மென்னு நினைக்கிறேன். சூப்பர் தானே. எப்படி ஆண்கள் கேரக்டர்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஒன்று கேட்குறாரு. ஸோ அது மேபி ஆப்போசிட் ஜெண்டர்ங்கிறதுனால அதில் ஒரு ஃபேசினேஷனில் எழுதுகிறேன் போல. அது அப்படி தான் சொல்ல முடியும். பட் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பசங்களை பற்றி எழுதுறதும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆண் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, யாராவது என்கிட்ட என்னவாக இருக்கணும்னு கேட்டால் நான் உங்கள் படத்தில் இருக்கிற ஆண் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, ஒரு க்ரியேட்டர் உங்களுக்கு இது எப்படி
ஹிட் ஆகுது. எனக்கு இன்னும் அது ஹிட் ஆகலை. ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய ஜிவிஎம் இதுக்கு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஜிவிஎம் ஃபீமேல் மாதிரி அது ஒரு பெரிய எண்ணம், நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு இப்போ நம்ம வந்து ஆட்கள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து அலிதாக்கு பெண்ணு டவுட் ஆகும். என்ன டவுட் வருதுன்னா, நான் எழுதுற எந்த கேரக்டர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்றேன். லோனஸ் அர்ஜுன் தாஸ்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். மேபி இருக்கலாம் போல தெரியல. ஒரு முத்துக்குட்டியாக இருப்பார் நினைக்கிறேன். முத்துக்குட்டியாக இருந்தாலும் ஜாலி தான், இன்னும் சூப்பர். சரி மேம், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் உங்கள் அம்மாட்ட ஒரு கதை கொடுத்து அதை சென்னை போகிறப்போ சங்கர் சார்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னதாக சொன்னீங்க. சில்லுக்கருப்படி பார்த்துட்டு அவர் அதை பற்றி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் உங்கள் உள்ள எதுவும் கான்வர்சேஷன் நடந்ததா, அண்ட் அந்த அப்ரிஷியேஷனுக்கான மோமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு அது பயங்கர ஹாப்பி தாங்க. எனக்கு சங்கர் சார் சொன்னதுன்னு இருக்குல்ல, சங்கர் சார்கிட்ட யார் கொண்டு போய் இதை சேர்த்துனாங்க தெரியுமா, இது சங்கர் சார் காதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பூ சசி சார், பாலாஜி சக்திவேல் சார், இவங்களாம் தான் வந்துட்டு லிங்குசாமி சார், இவங்க எல்லாம் வந்து ஒரு படம் அவங்க பார்க்குறாங்க நல்லா இருக்குது, அவங்களுக்குள்ளே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது அப்படியே அவங்களோட சும்மா அவங்க ரூமோடு போயிடக்கூடாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சங்கர் சார் கிட்டே கொண்டு போய் இந்த படத்தை ரீச் பண்ணுறாங்க, இந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. சசி சார்லாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி சில்லுக்கருப்பட்டி ஒரு போயம் ஆன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காரு. இப்படி எல்லா மேடைகளுக்கும் வந்து பாலாஜி சக்திவேல் சார் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு அப்போ ஏதோ ஒரு லெகுமெண்ட் டயர் ஏதோ இருந்துருச்சு, அதையும் வச்சு மாடி ஏறிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னை வந்து ரொம்பவே சில்லுக்கருப்பட்டி கொடுத்தது என்னென்னா, இந்த எல்லா டேரக்டர்ஸும் லைக் பாரதி ராஜா சார் தனியாக கூப்பிட்டு பேசினதாகட்டும், இப்போ சங்கர் சார் சொன்னது, ஜெயம் ராஜா சார் சொன்னது, இப்படி இந்த மாதிரி நோன் டேரக்டர்ஸ் ஆகட்டும், அதோடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா பட்டது, ஒரு படம் நல்லா பண்ணியிருப்பாங்க, அக்ளைம்டான படம் பண்ணியிருப்பாங்க, அடுத்து வந்து ஒரு கமர்ஷியல் ரூட் எடுத்திருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் படத்துலேருந்தே வந்து ஒரு தோல்வி படங்கள் கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் ரீச் அவுட் பண்ணாங்க, பண்ணிவிட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அந்த காலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. லைக் யாரையும் இது பண்ண சொல்லலை, மோர் தென் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸை விட லைக் இவங்க ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து என் மேலே அந்த ட்ரஸ்ட் இருக்குது இல்லையா, இவங்ககிட்ட சொல்லலாம், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அது எனக்கு ரொம்ப சரி ஓகே, இத்தனை பேர் என்ன எனக்கு கால் பண்ணாத டைரக்டர்ஸே கிடையாது, அதனால அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஓகே வணக்கம், நான் ஹலிதா ஷமீம். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. எப் மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸு எக்ஸு எக்ஸுலேயும் நாங்கள் இருக்கோம்.